வாங்க நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சிங்க. நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா 2018 ரிலீஸ் ஆன மூவிங்க. இது பார்த்தீங்கன்னா லண்டன் ஃபீல்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க நிக்கோலா. இவளுக்கு இந்த நைட்டே சாவ போறது முன்னாடி தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்படியே இந்த சீனை கட் பண்ணி என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் காமிக்கிறாங்க. ஒரு ரைட்டரை காமிக்கிறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ். ஸோ இந்த டிசீனால் தான் இவர் சாவ போறான்னு இவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கிரைம் ஸ்டோரி எழுதிய அவனோட உத்தரவாதம் எடுத்திருக்காரு. அப்படியே அங்கேருந்து லண்டனுக்கு போறாரு. அவரோட கிரைம் ஸ்டோரி பிகின் பண்ண அங்கே அப்படியே அந்த கால் டாக்ஸியில் போயிட்டு அவனோட ஃப்ரெண்டு வீட்டில் தங்குறாரு மார்க். ஸோ அங்கே அந்த கால் டாக்ஸி கூட திரும்பி வராரு. அவன் ஒரு கிளப்புக்கும் கூப்பிட்டு போகிறான் நம்ம ரைட்டரை. கிளப்புக்கு கூப்பிட்டு போயிட்டு இவன் தான் கிளிச்சு, இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பெரிய பணக்காரன், நான் வந்து எப்பப்பெல்லாம் இவனுக்கு வந்து இப்போ நான் என்ன உங்களை தொடர்றது பணம் தேவைப்படுதோ நான் வந்து இவங்கிட்ட தான் வந்து வாங்கிப்பேன் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறான். கதை சொல்லிகிட்டே இருக்க சொல்ல இவரும் கேட்டுகிட்டே இருக்காரு. ரெண்டு பேருமே ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். இவன் பார்த்தீங்கன்னா வந்து சூடாக தருது, இந்த மாதிரிலாம் கடன் வாங்கி பண்ணுறதெல்லாம் இவன் பண்ணிகிட்டே இருப்பான். இந்த மாதிரி கடனெல்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சிக்கிட்டே வாங்கி வாங்கி எல்லா கடனையும் அழிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து இந்த கேரக்டர் புதுசாக இருக்கே அப்படியே சொல்லிட்டு நம்மளோட கதையில் சேர்த்துப்போம், இந்த கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரைட்டர் யோசிக்கிறா போல. ஸோ ரைட்டர் வந்து என்ன யோசிக்கிறாரு, இந்த ரெண்டு கேரக்டரை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னொரு கேரக்டர் என்ட்ரு ஆகுது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினே நிக்கோலா. ஸோ அதை பார்த்தோன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வாயை புழக ஆரம்பிச்சிடறாங்க. அந்த கிளப்பில் இருக்கவங்க ரெண்டு பேருமே சேர்த்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிற நம்ம கார் டிரைவர் அண்டு கிளிச்சு. ஸோ நம்மளோட ரைட்டர் அப்படியே பார்த்து அப்படியே கண்ணை சிமிட்டாமல் அப்படியே பார்த்துன்னே இருக்காரு. இவளையும் நம்ம கேரக்டருக்குள்ளே சேர்த்துக்கலாம், ரொம்ப அழகாகவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க ரெண்டு பேரும் அவங்ககிட்ட பேச்சும் போடுறாங்க. சிகரெட் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறா ஒரு லுக்கை விட்டு. நம்ம கார் டிரைவர் என்ன பண்ணுறான்னா பேசிக்கிட்டே பின்னாடியே போகிறான். அவள் எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா ரைட்டர் இருக்கிற ரூமுக்கு மேலே இருக்க வீட்டில் தான் தங்கியிருக்கா போல இருக்கு. அப்படியே இவரும் கதை யோசிச்சுட்டே இருக்காரு, என்னடா எழுதலாம் என்னடா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபாலோ பண்ணால் அவள் எதையோ எடுத்து வந்து குப்பை தொட்டியில் கொட்டுறான். அதை பார்த்தோன்னா நம்ம ரைட்டருக்கு என்னடா இது, நம்மளே பெரிய ரைட்டர், இவனடா புக்கு புக்காக கொட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பச்சா அவளோட கதை. சின்ன வயசில் என்னெல்லாம் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவளுக்கு முன்னாடியே யாராச்சும் ரொம்ப அன்பு வச்சுருந்தாங்கன்னா அவங்க சாவ போகிறது இவளுக்கு முன்னாடியே தெரியும் போலங்க. ஸோ வந்து அவங்க அப்பா அம்மா செத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஆனால் எப்படி சாவாங்கன்னு மட்டும் தெரியாது, ஆனால் சாவ போகிறான்னு மட்டும் நிச்சயமாக அவளுக்கு தெரியும். அதே மாதிரி இவ சாவ போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரால் தான் சாவ போகிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரைட்டரு, கிளிச்சு, அதுக்கப்புறமா அந்த டிரைவர். ஸோ மூணு பேரால் தான் சாவ போகிறோன்னு இவளுக்கும் தெரிஞ்சிருக்கு, அதையும் எழுதி வச்சிருக்கா. இதை தெரிஞ்சு இம்ப்ரெஸ் ஆன நம்ம ரைட்டர் என்ன பண்ணுறாருனா அங்கேருந்து கிளம்பி நம்மளோட ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க நிக்கோலா. அங்கே போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் மூணு பேர் தான் உன்னை சாவடிக்க போகிறோமா, யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு அவன் வந்து இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே உனக்கு தெரியாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீ எனக்கு அதுக்கு மறு ஹெல்ப் பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு ரைட்டரு, ஸோ இந்த மாதிரி எனக்கு கிரைம் ஸ்டோரி நான் எழுதியாகணும், இந்த மாதிரி டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அவ்வளோ அதை பொறுமையாக கேட்டுட்டு இந்த மாதிரி உன் வீட்டில் நடக்கிறதுலாம் நான் நோட் பண்ணணும், இந்த இது வந்து நான் வந்து அப்படியே கிரைம் பாட்டாக மாற்றி நான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவளும் வந்து எப்படியோ ஒத்துக்கிறா. அப்புறம் எல்லா அந்த வீட்டை சுற்றி எல்லாத்தையும் கேமரா கீமரா அதுக்கப்புறமா மைக்கெல்லாம் செட் பண்ணிட்டு பேரையும் செட் பண்ணிடுறாரு பிள்ளை நம்மளோட ரைட்டரு, த மர்டரி அப்படின்னு சொல்லிட்டு செட்டும் பண்ணுறாரு. இவருக்கு வந்து யார் சாவடிக்க போகிறான் ரொம்ப கியூரியாசிட்டி, ஏன்னா கிரைம் ஸ்டோரி எழுதணும்னா ரொம்ப இனிமே ஒரு பொறுமை வேணுங்க. ஸோ அதுக்கப்புறமா யார் மூணு பேரில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரைவரும் கிளிச்சு. சரி ஃபஸ்ட்டு இவங்களை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நிக்கோலா என்ன பண்ணுறான்னா டிரைவர்கிட்ட போயிட்டு அப்படியே அந்த மாதிரி இந்த மாதிரி பேசி அப்படியே அவனை மைக்கிறான். மைக்கிட்டு இந்த இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி அவனா ஒரே மாதிரி அன்னைக்கு கிளிச்சு வந்தால அவனை நான் மீட் பண்ணோம், மீட் பண்ணி நான் அவன்கிட்ட லஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவனும் அப்படியே கொஞ்சம் வலிஞ்சு பேசுகிற மாதிரி பேசி ஓகே பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே செட் பண்ணிடுறான். இவனும் அப்படியே பாவமா அவன் முன்னாடி உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு அப்பா அம்மா கிடையாது, நான் வந்து ரொம்ப ஏழையான பொண்ணு, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா சின்ன வயசில் நான் ஆர்ஃபனேஜில் தான் இருந்தேன், ரெண்டு பேருமே ஒன்றா தான் படித்தோம், அவள் பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவளை வந்து அடாப்ட் பண்ணி போயிட்டு அங்கே அடிமையாக இருக்கா பர்மாவில், ஸோ அவளை போய் நான் வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படியே மைக்கி அப்படியே அவள் அழகில் ஒழுங்க வச்சிட்டா யாரை பற்றி நான் கிழிச்சேன், அவனும் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் டி அப்படின்னு சொல்லிட்டு காரையும் கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வைக்கிறான். இந்த காரை பார்த்து எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ அதாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா முதல்ல செத்து போவாங்க அந்த கார், இந்த காரில் தான் செத்து போக போல இருக்குது, அது இவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அப்படியே ரைட்டர்கிட்ட வந்து நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்கிறா, இந்த மாதிரி நடந்தது, அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் அப்போ தானே எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறா. ஸோ போக போக தான் எனக்கு வந்து எல்லாமே தெரியும், யார் என்ன சாவடிக்க போகிறான்னு தெரியல, அடுத்தது நம்ம வந்து நான் பேச வேண்டியது யார் பார்த்தா கிளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் போயிட்டு கிளிச்சிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஆனால் வந்து ரெண்டு பேருமே சண்டை தான் போட்டுட்ருக்காங்க, ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இல்லை அவனுக்கு, ஒரு ஒரு மன உளைச்சல் என்ன சொல்கிறதுன்னா ஒரு மனநோயாளி ஒரு பையன் மாதிரி இருக்கான் குழந்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரைவர் வீட்டுக்கு போகிறாரு.
இருக்காரு. அழகான பெண்மணி அண்ட் அதே மாதிரி ஒரு அழகான பொண்ணு, ரெண்டு பேருமே பாசமா அழகா இருக்காங்க. அவனுக்கு நிறைய கடன் பிரச்சனை வேணாங்க. இந்த தொப்பி தலைங்கிட்ட வர கடன் வாங்கி வச்சிருப்பான் போல இது ஏகப்பட்ட கடன். ஸோ அந்த கடன் பிரச்சனை பையன் மூழ்கி கிடக்கிறான். இதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு நம்ம ரைட்டர் வராரு. நிக்கோலா கிட்டேயும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இவரும் அவரை எழுதுறதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நிக்கோலா என்ன ஐடியாவில் வச்சிருக்கானா, மூணு பேரையும் நம்ப முடியாது, மூணு பேரையும் வலையில் சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பிளானை போட்டிருக்கா. ஏன்னா இவ வந்து யாருமே நம்ப முடியாது இல்லைங்க, அதனால பிளானை போட்டு டிரைவர் வீட்டுக்கு வரான். டிரைவர்கிட்ட அப்படியே எசக புசகா பேசி டிரைவரையும் வலையில் அப்படியே உள்ள வச்சிடறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளிச்சிக்கிட்ட இந்த மாதிரி நான் வந்து ஒரு பர்மாவிலேருந்து ரெண்டு பொண்ணுங்களை இறக்க போகிறேன், அதனால இல்லீகலாக வரதுனால எனக்கு காசு வரும் லம்பா. ஸோ அதுலேருந்து உனக்கு தரேன், நீ உன் கடன் பிரச்சனையை அழிச்சிரு, அது வரைக்கும் நீ என்னோடய வீட்டு பக்கமே வரக்கூடாதரா கோபால் பயில அப்படின்னு சொல்லி ஒரு வேலையும் முடிச்சிட்டா ஒருத்தன் அப்பிட்டு. ஏன்னா இவன் வீட்டுக்கு வரலனா இவன் வந்து சாவடிக்க போகிறது கிடையாது, அதனால் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளிச்சி வீட்டுக்கு வரான். கிளிச்சி வீட்டுக்கு வந்துட்டு இவனை வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பாவமாக மூஞ்ச வச்சுட்டு, இந்தமாதிரி என் ஃப்ரெண்டை நான் காப்பாற்றியோ மாட்டேன்னு கேட்க சொல்ல, அவன் இந்த மாதிரி என்னை மன்னிச்சு காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல இவன் வந்து அழுக ஆரம்பிச்சிடறான். இந்த மாதிரி வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் உண்மையை வாக்கு கொடுத்துட்டேன், ஆனால் நீ வந்து இந்த மாதிரி கடைசியில் எப்படி சொல்கிற, நான் இப்போ என்ன பண்ணுவேன்னே தெரில, நான் அப்பா இல்லாத பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறான். அவனால் அதை தாங்கவே முடியல. அவனும் சரி ஓகே நான் உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசையும் கொடுக்குறான். காசு பார்த்தீங்கன்னா பல லட்சமாக இருக்குது. இவன் வந்து வேறு ரெண்டு பொண்ணுங்களை வந்து இவன் நிஜமாலே பார்த்தீங்கன்னா கடத்தல் தான் பண்ணுறான். கடத்தல் பிஸ்னஸ் வந்து அப்படியே சக்ஸஸும் ஆகிடுது, காசும் கொடுத்துட்றான். இவனும் வந்து அப்படியே இவனை நம்பிடுறான் முழுசாக. அப்படியே இவன் வந்து காசும் கொடுத்துட்டாலங்க எப்படி ஃபுல்லாக நம்புறது, அதனால அப்படியே அவன் பொண்டாட்டி காட்டாத பாசம்லாம் இவன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளிச்சு மேலே காட்டுறான். காட்டி அப்படியே அந்த பாசத்தில் அப்படியே அவனை முழுகவும் வச்சிடுறான். முழுக வச்சுன்னா அவன் முழுசாக வந்து நம்மளோட நிக்கோலாவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்பிடுறான். நிக்கோலா தான் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ப ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இவன் நிறைய பாசங்கள் அவன் மேலே காட்ட ஆரம்பிச்சிடுறான். அதனால அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரைட்டர்கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி ரெண்டு பேருமே இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களையும் என்னால் நம்ப முடியாது. அதனால இந்த மாதிரியே நம்ம ரெண்டு பேரும் கலந்து பேசி இந்த மாதிரி ஒரு நல்ல நாளாக பார்த்து இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு. ஏன்னா மூணு பேரில் நீங்களும் ஒருத்தர் தான், என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லி ரைட்டர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. நிக்கோலா சொல்கிறான், இந்த மாதிரி நான் உங்களை லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே லவ் பண்ணுற மாதிரியே பண்ணுறான். அவனுக்கு சுத்தமாக இது பிடிக்கல. ஆனால் நாட்கள் போக போக ரைட்டரால் சுத்தமாக அவரோட கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க. அவரும் உண்மையாக லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடறாரு. இவன் பார்த்தீங்கன்னா மூணுத்தையுமே சக்ஸஸ் பண்ணிட்டா, மூணு பேருமே இவரோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டா, என்ன சொன்னாலுமே இப்போ மூணு பேருமே கேட்குற நிலைமையிலையும் இருக்காங்க. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பேரும் கண்ட்ரோல் பண்ணுற பவரம் கிடச்சிச்சு. என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தாங்க பயங்கரமான ட்விஸ்ட்டு. இவன் இருக்கான்ல இந்த கார் டிரைவர், அவன் பார்க்க சொல்ல என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கிளிச்சு கூட பயங்கர ஒற்றுமையாக இருக்கா. அதே மாதிரி ரைட்டர் பார்க்க சொல்ல அந்த கார் டிரைவர் கூட ஒத்துமையாக இருக்கா. இந்த மாதிரி மாற்றி பார்க்குறவங்க முன்னாடிலாம் ஒத்துமையாக இருக்கா. இது மூணு பேருக்குமே பிடிக்கவே இல்லை. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, இந்த டிரைவர் பையன் வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமாக கத்துறான், என் காசை கூட்டி நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சம்பாதிச்ச காசுலேருந்து, அதாவது அவகிட்டேருந்து பிடுங்கின காசுலேருந்து எடுத்து கொடுத்துட்றான். இவன் கடனையும் அடிச்சிடறாங்க. கடனையும் அடிச்சிட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த டாட் கேமில் பயங்கரமான ஒரு சாம்பியன் சொல்லியிருந்தாங்க, ஒரு சாம்பியன் லீக்கில் கலந்துக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா சிக்கு பையன் இருக்கான், அதாவது அந்த கடன்காரன். அங்கே நின்று இவனும் பயங்கரமாக சாம்பியன் போல இருக்கு. ரெண்டு பேருமே பயங்கரமான மோதல் மாதலாக போயிட்டே இருக்குதுங்க. ஸோ ஃபைனலும் வந்துடுது. ஃபைனல் பார்த்தீங்கன்னா அது நிக்கோலா பத்ரே அன்னைக்கு தான் அந்த ஃபைனல் ஷிப்பு. ஸோ வந்து நிக்கோலா பத்ரே அன்னைக்கு தான் அவளும் சாக போகிறான்னு சொல்லிட்டு அவளுக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஸோ மூணு பேருமே கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டா, இவனும் இந்த இதில் ஜெயிச்சாக்கா இவன் பயங்கரமான ஒரு பணக்காரன் ஆகிடுவான், அதேமாதிரி லைஃப்பில் செட்டில் ஆகிடுவான். ஆனால் இந்த நிக்கோலா என்ன பண்ணுறான்னா, அப்படியே அந்த ஒரு நார்த்திரி நைட்டு பார்த்தீங்கன்னா இவன் கூட பயங்கரமாக ஒரு இன்பத்தில் இருக்கா. இவனும் அவனும் ரெண்டு பேருமே இருக்க சொல்ல கிழிச்சு உள்ளே வந்துடுறான். வந்துட்டு அவனே இவனை அடித்து தொத்திடுறான், நீ வெளில போடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கோலா கிட்ட கேட்குறான், எல்லா உண்மையும் நீ சொல்லு, இந்தமாதிரி நான் வந்துட்டு ஒரு உண்மை கேட்பேன், அதை நீ உண்மையாக சொல்லணும், ஏன்னா வந்து நீ டிரைவர் கூட நீ வந்து பெட்டை ஷேர் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க அவளும் அழுதுகிட்டு அவள் ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிடுறான். இல்லை இந்த மாதிரி கிடையாது, நீ இப்பயே உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு வா, நம்ம இப்பயே போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டையும் போடுறான். இந்த லூசு பையனுக்கு மரமண்டையில் சுத்தமாக ஏறல போல இருக்கு, இவள் தான் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவன் பொண்டாட்டிகிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நான் மற்றவங்க மேலே ஆஃபர் வச்சிருக்கேன், அதாவது ஒரு பொண்ணு மேலே ஆஃபர் வச்சிருக்கேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்பி ரூம்குள்ளே வந்துடுறான். அங்கே ஒரு புக் எடுத்து படிக்கிறான். இங்கே தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு. நிக்கோலா சொன்னாலங்க அவள் ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட பேர் நான்சி. ஸோ அந்த நான்சின்ற இந்த புக்கில் வந்து இவன் படிக்கிறான். அவன் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு இதில் வந்து செத்துட்டா, அவள் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மியில் வந்து வேலை செஞ்சவ அப்படின்னு சொல்லி இவனுக்கு கதை புரிய வருது. எல்லாமே அவள் ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே இவனுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி நம்ம ஒய்ஃப் ஏய் ஏய் சோளமுத்தா
போச்சா கிட்டியும் வந்து நம்ம சண்டை போட்டோமே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு கான்ல இருக்கான். இதுவே அவனுக்கு ஒரு சம பெரிய வெறி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்மள ரைட்டருக்கும் எல்லா உண்மையும் தெரிய வருது. தெரிஞ்சோன்னா எப்படி தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, இவன் மார்க்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னலங்க, அவன் ஒரு கதை எழுதியிருக்கான். இந்த கதையை வந்து மார்க்கிட்ட சொல்ல சொல்லதான் அவன் உண்மையை சொல்றான். இந்த மாதிரி இவ ஆல்ரெடி என்கிட்ட லவ் பண்ணி ஏமாத்திட்டான், அதே மாதிரி தான் நானும் கதை எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உண்மையா லவ் பண்ணிட்டாரு போல இருக்கு. செம்ம கோவத்துல இருக்காரு இப்போ நம்மள ரைட்டரு. என்ன பண்றதுன்னே தெரியல நம்ம ரைட்டருக்கு. உண்மையா லவ் பண்ணி தொலைச்சிட்டாருல, அதனால எல்லாத்தையுமே பிச்சு போட்டு நான் பண்ணது தப்பு அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்காரு. இவரே பாத்தீங்கன்னா கடைசியில போட்டு தள்ளுவார் போல இருக்குது. என்ன இளவனே தெரியல. சரி வாங்க பாக்கலாம் இந்த மூணு பேர்ல யாரு சாவடிக்க போறான்னு சொல்லிட்டு ரொம்ப கியூரியாசிட்டியா நான் பார்த்தேங்க. சரி வாங்க யாரு சாவடிக்க போறான்னு பாக்கலாம். ஸோ ரைட்டர் செம்ம கான்ல நம்ம நிக்கோலாவை பார்க்க போறாரு. பார்க்க போயிட்டு என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, என்னைய நீ ட்ரூவா லவ் பண்ண, நீ என்னை ஏன் ஏமாத்தின அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாரு. அவ பாத்தீங்கன்னா இவ தான் சாவடிக்க போறான்னு அவளுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு போல இருக்கு. இந்த மூணு பேர்ல யாரா சாவடிக்க போறான்னு சொல்லிட்டு இவ பத்திரமா வந்துருச்சு. அதே நாள்ல அந்த சாம்பியன்ஷிப்பும் நடக்குது. அங்க பாத்தீங்கன்னா இவன் ஜெயிக்கிற ஸ்டேஜ்ல அந்த ஒருத்தனக்கான இந்த கடன்காரன் அவங்க கிட்ட போயிட்டு அப்படியே வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னா அப்படியே லவ் பண்ண மாதிரி அப்படியே கிஸ் எல்லாம் அடிச்சு இவனை பயங்கரமா வெறுப்பேற்ற. இவனால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாம நம்ம தலைவர் தோத்து போயிடறாரு. லைஃப்லயும் செட்டில் ஆகும் இல்ல, செம்ம காண்டாயிட்டாரு. இவன் வந்து ஏன் காண்டான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவன் பண்ணனால ரொம்ப காண்டவாயிட்டான். அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து போயிட்டாங்க. இவன் சரியான வெறியில என்ன பண்றான்னா கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுறான். வீட்டுக்கு வந்து அந்த கிளிஞ்ச் இருக்காங்க, கிளிஞ்சும் வந்து இது அப்படியே ஒற்றுமையா இருக்கிறத பாத்துடுறான். பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருமே இவனை மிரட்டிட்டு இங்கேருந்து போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளிஞ்ச் வந்து வெயிட் பண்ணுறான் காரில் இவ வர வரைக்கும். இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டு ஏடி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்ல நம்மளோட கார் டிரைவரும் வந்துடுறான். ரெண்டு பேருமே அதே மாதிரி சண்டை போடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் தாண்டா அவளை சாவடிப்பேன், அவள் தாண்டா என் கையால் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயங்கரமாக போட்டு அடிச்சுக்கிறாங்க. அந்த அடிக்கிற கேப்பில் நம்மளோட ரைட்டர் வந்துடுறாரு. ரைட்டர் வந்துட்டு இவங்க அப்படியே சமாதானமும் பத்திடுறாரு. இவர் அவங்கள சமாதானத்தை பற்றிட்டு இவர் செம்ம கான்ல இங்கே உட்காந்துட்டு இருக்காரு நிக்கோலாக்காக. நிக்கோலாவும் அந்த கடன்காரங்க கூட அப்படியே வந்து இறங்கிடுறான். இறங்கி அப்படியே நடந்து வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது பார்த்தீங்கன்னா ரைட்டர் தான் வந்து இருக்காரு, ஏன்னா அவர் தான் சாவடிக்க போறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்தோன்னே இந்த மாதிரி வந்து நீ தான் என்ன சாவடிக்க போறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, என்ன ஏன் சாவடிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு சொல்லி பக்குன்னு மண்டையிலே தட்டி சாவும் அடிச்சிட்டாரு. தர தரன்னு எழுத்துட்டு போய் வீட்லேயும் போட்டுடுறாரு. என்னடா படம் இப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் செத்தும் போயிடறா. இந்த படத்துக்கு லண்டன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கதையும் முடிச்சிடறாரு. பக்கத்தில் இவரும் செத்து போயிடுறாரு. என்னடா கதை இது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. அப்படியே மார்க் வரான். மார்க் வந்துட்டு அப்படியே ஒரு பயங்கரமான என்ட்ரியை குத்துட்டு எனக்கு தெரியும்டா நீ செத்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து இவன் பேரை போட்டு பப்ளிஷ் பண்ணி பயங்கரமான ஒரு பெரிய ஆள் ஆயிடுறான். என்ன கதை பாருங்க, இந்த மாதிரி கதை நீங்கள் எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க. இதுக்கு மேலேயும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. அண்ட் காய்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டேக் கேர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.